ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஜனவரி 12, 2024 இந்த ஆண்டோட முதல் மூன்றாம் பிறை தரிசனம், வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய சுக்கிரவார சந்திர தரிசனம், மீள முடியாத கடனிலிருந்து மீண்டு வர கைப்பிடி வெள்ளை மொச்சை போதும், 30 நாட்களில் கடன் தீரும், பணம் மலை போல் குவியும், மீள முடியாத கடன் பிரச்சனை அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தரைமட்டமாக்கிவிடும். மீள முடியாத பண பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க இன்றைய தினம் செய்ய வேண்டிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே படலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை சந்திர தரிசனம். பிறை தரிசனத்தை பார்த்தா பிறவி பாவம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் செய்த பாவம் வந்து தீரவும், வாழ்க்கையில் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லேருந்து விடுபடவும் இந்த நாள் சந்திரத பகவானை பார்க்குறப்போ எந்த பொருளை கையில் வைத்துக்கிட்டு நாம் வந்து சந்திரனுக்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வந்து வைக்கணும், அது குறித்த உதிக்கக்கூடிய திசை வந்து மேற்கு. இப்படி மொச்சையை கையில வந்து எடுத்து வச்சுக்கிட்டு மேற்கு பக்கமா வந்து மேற்கு திசை நோக்கி நின்றுக்கிட்டு ரெண்டு கைகளையும் ஏந்தியபடி வச்சுக்கிறேங்க. உள்ளங்கையில இந்த மொச்சை கொட்டையையும் வந்து வச்சுக்கிட்டு சந்திர பகவானே, சுக்கிர பகவானே, எனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை வந்து தீர்த்து வைங்க, கடன் சுமையை வந்து குறைத்து விடுங்க அப்படின்னு மனதை மாற நீங்கள் வந்து பிரார்த்தனை வந்து வைங்க. கையில் வச்சுருக்கக்கூடிய இந்த மாதிரி பிரார்த்தனை வந்து பண்ணதுக்கப்புறமா அந்த கையில் வச்சுருந்த அந்த மொச்சக்கொட்டையை வந்து ஒரு வெள்ளை துணி, சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் வெள்ளை துணி வந்து எடுத்துகிட்டு அந்த வெள்ளை துணியில் இந்த மொச்சக்கொட்டையை வச்சு நீங்கள் முடிச்சா வந்து கட்டிடுங்க. அப்படியே அந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம், பீரோவோ இல்லை பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியோ, நகை வைக்கக்கூடிய இடமோ அதில் கொண்டு போய் வந்து வச்சுருங்க. இந்த மொச்சக்கொட்டையை பொறுத்த வரைக்கும் அதில் சந்திர பகவானுடைய அருளாசையும் இருக்குது, சுக்கர பகவானுடைய அருளாசையும் முழுமையாக வந்து நிறைந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோன்னா இன்னைக்கு எந்த நேரத்தில் நமக்கு நிலவொளி வந்து தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஜனவரி 12, 2024 இன்று மாலை 5:43 6:35 வரைக்கும் பிறை நிலா உதிக்கக்கூடிய நேரமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த நேரத்தில் நம்ம இங்கே சொல்லப்பட்ட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா முழு பலனும் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த நேரத்தில் வந்து செய்ய முடியாதவங்க, இப்போ வேலைக்கு போகிறவங்கலாம் அந்த நேரத்தில் வந்து வர முடியாது, செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் இன்று 8:00 to 9:00 வரை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரகோரை, அந்த நேரத்தில் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த நேரம் இருக்கு இல்லையா, மாலை நேரம், அந்த நேரத்தில் வந்து பிறை நிலா வந்துட்டு சில இடங்களில் வந்து தெரியும், சில இடங்களில் தெரிகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேகமூட்டமாக இருந்தது அப்படின்னா நிலாவே நமக்கு வந்து தெரியாது, இல்லை மழை பெய்தாலும் நிலா வந்து தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிறை நிலா பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த பிறை நிலா தரிசனம் வந்து செய்ய முடியும். பிறை நிலா தெரிஞ்சாலும் சரி, தெரியலை அப்படின்னா கூட வந்து பரவாயில்லை. மேற்கு திசையில் பார்த்து நின்றுக்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த நேரத்தில் முறைப்படி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பண பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து தீர்வு வந்து கொடுக்கும். ஏன்னா இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம், அது கூடவே 2024 முதல் மூன்றாம் பிறை தரிசனம். இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதுமே வந்து நிறைந்திருக்கும். இந்த நேரத்தில் நமக்கு தேவையான வேண்டுதலை நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து வைக்கிறப்போ நிச்சயமாக அது வந்து பலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைய தினம் இந்த சந்திர தரிசனத்தை முறைப்படி வந்து செய்து அதனால் வந்து பலன் பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.